கொரோனா வைரஸ் நமக்கு வராம இருக்கணும்னா நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமா இருக்கும். சில பேரோட நம்பிக்கை என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா மாஸ்டர்பேஷன் பண்றது மூலமா எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமா உருவாகும். சோ நமக்கு கொரோனா வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இது உண்மையா பொய்யா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ரீசெண்டா பண்ண ரிசர்ச்ல வந்து கொரோனா வைரஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அதை பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் ஜனங்கள்ஸ், நான் தான் பாலா. வெல்கம் பேக் டு பாலா மீடியா. மாஸ்டர்பேஷன் இதை வந்து உலகத்திலேயே வந்து ஒரு பாவ செயலா பார்க்கப்பட்டது. மாஸ்டர்பேஷன் பண்றவங்களுக்கு நரகத்துலதான் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன கூட்டங்களும் இருந்திருக்கு. அண்ட் இப்போ இருக்க மாடர்ன் சயின்ஸ்ல மாஸ்டர்பேஷனுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் வந்து அடுக்கிட்டே போகலாம். மெயினா ஒண்ணு சொல்லணும்னா ஆண்களை புரோஸ்டேட் கேன்சர்ல இருந்து பாதுகாக்குது. இதுவே வந்து ஒரு மெயினான அட்வான்டேஜ் தான். அண்ட் இப்போ இந்த சுச்சுவேஷன்ல இருக்க நம்பிக்கை என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா மாஸ்டர்பேஷன் பண்றது மூலயமா கொரோனால இருந்து நம்மள பாதுகாத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. காரணம் மாஸ்டர்பேஷன் பண்றது மூலயமா எதிர்ப்பு சக்திகள் வந்து உருவாகும். சோ உண்மையான விஷயம் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா மாஸ்டர்பேஷன் பண்றது மூலமா எதிர்ப்பு சக்திகள் உருவாகும் அப்படின்றது உண்மைதான். பட் அந்த எதிர்ப்பு சக்திகள் வந்து நம்ம உடம்புல வர சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கிட்டதான் வந்து எதிர்த்து போராட முடியும். சோ இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கொரோனா வைரஸ் கிட்டலாம் வந்து அந்த எதிர்ப்பு சக்திகளால எதிர்த்து போராட முடியாதுன்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. சோ இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கை. சோ இன்னொன்னு அடுத்து என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அந்த ரிசர்ச்ல வந்து கொரோனா வைரஸ் வந்து மல்டிபிள் டைப்ஸ் வந்து எவால்வ் ஆயிருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா இப்போ இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆர்என்ஏ சீக்வன்ஸ் தொடர்ச்சியா ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்க டிசம்பர் 2019 டு ஏப்ரல் 6 2020. சோ இந்த ரிசர்ச்ல ஓவரால 3600 கொரோனா வைரஸ் 55 கண்ட்ரீஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன்ல ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இதுல இருக்க எல்லா கொரோனா வைரஸ்மே வந்து மல்டிபிள் டைப்ஸா எவால்வ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல நிறைய டைப்ஸ் வந்து கிளாசிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து ஓ A2 A2 A, A3, B, B1 இந்த மாதிரி 11 டைப்ஸ் அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சைனாலேருந்து ஸ்ப்ரெட் ஆனது வந்து ஆன்செக்ட்ரிக்கல் டைப், அதாவது ஓ டைப் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் ரொம்ப மோர் எஃபெக்டிவ் அண்ட் மோர் பவர்ஃபுல்லான டைப் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா A2A டைப் சொல்கிறாங்க. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அண்ட் பவர்ஃபுல் டைப். ஏன்னா இது வந்து நம்ம உடம்புக்கு வந்துச்சுன்னா நம்ம உடம்புல இருக்க லங்ஸ் எல்லாம் வந்து டோட்டலாக டேமேஜ் பண்ணுறோம். அண்ட் நிறைய A2A டைப்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாக ரிலேட்டட் டு வந்து சாக்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. சாக்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம். இந்த சிண்ட்ரோம் வந்து ஐ திங்க் சவுத் ஈஸ்ட் நினைக்கிறேன். இந்த சிண்ட்ரோம் வந்து 2010 8000 பேர் வந்து இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க, 800 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸான ஒரு சிண்ட்ரோம். முக்கியமா மூச்சு அடைச்சே வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்தியாவில் என்ன டைப் ஆஃப் கொரோனா வைரஸ் இருக்கு அப்படின்றத வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது 42.7% பேருக்கு வந்து A2A டைப் வந்து இருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த டைப் வந்த யாருமே வந்து எந்த ஒரு டிராவல் ஹிஸ்டரியுமே இல்லை அப்படின்றத வந்து சொல்றாங்க. அப்ப எப்படி வந்து A2A டைப் வந்திருக்கும் அப்படின்றத வந்து ரிசர்ச் பண்றவங்க வந்து தலையை பிச்சுக்கிறாங்க. ஸோ எப்படி வந்திருக்கும் அப்படின்றதே வந்து ஒரு மர்மமான விஷயமா இருக்கு. இந்த வைரஸே வந்து ஒரு டேஞ்சர். இதுலயே வந்து நிறைய டைப்ஸ் அண்ட் கேட்டகரிலாம் இருக்கு. ஸோ நம்ம தான் வந்து சேஃபா இருந்துக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ வச்சுக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. முக்கியமா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இதை பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு பேசுகிறோம். என்ன பர்சனலாக எங்கேயாவது ஃபாலோ பண்ணும் அப்படின்றது இருந்துச்சுன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லா சோஷியல் மீடியாவோட ப்ரொஃபைல் லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாலா மீடியாவோட அஃபிஷியல் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். சீ யூ சூன். பை.